வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி பொட்டுக்கடலை அரிசி முறுக்கு. இட்லி அரிசி புழுங்கல் 2 கப் எடுத்திருக்கேன். 400 கிராம் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கரகரப்பே இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கல் உப்பு, 2 கப்பு புழுங்கல் அரிசி, 1.5 கப்பு பொட்டுக்கடலை அரிசி, பொட்டுக்கடலை ரெண்டுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கணும். சீரகம் 1/2 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதை நம்ம ட்ரையாக மிக்சியில் அரைக்கிறப்ப மசியாது, அதுக்காக மிக்சியில் நம்ம இப்போ கிரைண்டரில் அரைச்சா மாவை 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாவோடைய இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். மிளகாய் நல்லா மசியலினா முறுக்கு குழாயில் அந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிக்கும் கருவேப்பிலையெல்லாம். அதனால் இந்த மெத்தடில் போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். பொட்டுக்கடலைய வெயிலில் 1.5 கப்பு காய வச்சு மிக்சியில் போட்டால் நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். நல்லா 2 தடவை சலிச்சுக்கணும். மைக்ரோவேவ் அவன்லேயும் 1 நிமிஷம் ஹீட் பண்ணி ஆற விட்டு அரைச்சாலும் நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஒரு ட்ரேயில் போடுறேன். நம்ம பாத்திரத்தில் கலக்கிறத விட ட்ரேயில் போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா ஈவனாக கலந்துடும். 1 டீஸ்பூன் ஓமம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எள் 1 டீஸ்பூன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்ச விழுத போட்டுடலாம். வெண்ணெய் வீட்டில் எடுத்ததாக இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது 1 டேபிள்ஸ்பூன். இதுலேயே உப்பு காரமெல்லாம் இருக்குது. இதை நல்லா முத கலந்துருவோம். எல்லா பக்கம் ஈவனாக கலந்துடணும். மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். சலிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. மாவு ரொம்ப தண்ணியாட்ட போச்சுன்னா இந்த பதம் வராது, எண்ணெயும் அதிகமாக இழுக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடணும். அப்போ தான் அந்த பொட்டுக்கடலை மாவு அரிசியோடு சேரும். எண்ணெய் போடுறதுனால நல்லா மணமாக இருக்கும். அதே சமயம் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் இருக்கும். துணியை போட்டு மூடிடுவோம். கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு முறுக்கு குழாயில் மாவு போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். கடலெண்ணெய் இரும்பு சட்டியில் ஊற்றியிருக்கேன். செக்கெண்ணெயாக இருந்தால் மணமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. முறுக்க போட்டுடலாம். இந்த பபுள்ஸ் அடங்கினோடனே நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போடுவோம். ஒவ்வொரு ஈடு போடுறப்பவும் எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு முறுக்க போடணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். உடையாமல் பிரியாமல் வந்திருக்கு. பிரியலைனாவே நமக்கு பதம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 2 பக்கம் செவந்தோன்னே எடுத்துருவோம். சத்தம் அடங்கணும், இல்லாட்டி உள்ளே வேகாது. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுவோம். முறுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கு. நான் உடச்சி காட்டுறேன். பொட்டுக்கடலையும் வெண்ணையும் போடுறதுனால நமக்கு இவ்வளவு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். தீபாவளிக்கு மெயினான பலகாரம் முறுக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு எல்லாம் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.